வணக்கம். தமிழ் கிளவி நியூஸின் செப்டம்பர் 1 மாலை 5 மணி முக்கிய செய்திகள். வாசிப்பவர் வீரா. தமிழகத்தில் 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு ஊட்டச்சத்து உணவு வழங்கும் அங்கன்வாடி மையங்கள் திறப்பு. ஆர்வத்துடன் குழந்தைகளை அழைத்து வந்த பெற்றோர்கள். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து. கல்வி கடன் ரத்து. பயிற்சி மருத்துவர்களுக்கான ஊக்கத்தொகை 20,000. அசத்தல் அறிவிப்புகளை வெளியிட்டார் புதுச்சேரி முதல்வர். 12 மணி நேரம் வேலை, 3 நாட்கள் விடுமுறை, குறையும் மாத சம்பளம். அக்டோபரில் அமலுக்கு வருகிறது புதிய விதி. டெஸ்ட் தரவரிசை. முதல் முறையாக 5வது இடத்துக்கு முன்னேறியுள்ளார் ரோஹித் சர்மா. செப்டம்பர் 30க்குள் இதை செய்யாவிட்டால் ஸ்டேட் பேங்க் கணக்கு முடக்கப்படும். அதாவது உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் பண்ணலை அப்படின்னா. கண் கலங்கிய ஓ பன்னீர்செல்வம் ஆறுதல் கூறினார் விகே சசிகலா. தடுப்பூசி செலுத்தி கொண்ட மாணவர்கள் மட்டுமே கல்லூரிகள் அனுமதி. அமைச்சர் பொன்முடி அதிரடி. சென்னை அடுத்த கீழம்பாக்கத்தில் 393 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய பேருந்து நிலையம் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் செயல்பாட்டுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. வீட்டு உபயோக சமையல் சிலிண்டர் விலை ரூபாய் 25 அதிகரிப்பு. கடந்த ஓராண்டில் மட்டும் கிட்டத்தட்ட 285 ரூபாய் உயர்வு. குடிசை மாற்று வாரியம் இனிமேல் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என அழைக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். சென்னை அண்ணா சாலையில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞருக்கு சிலை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ளாத மாணவர்களுக்கு கல்லூரியிலேயே தடுப்பூசி போட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். டாஸ்மாகளில் வெளிநாட்டு மதுபானங்கள் விலை அதிகரிப்பு. நன்றி, வணக்கம்.